ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. நேற்று வந்து வீடியோ போட முடியல. நேற்று வந்து கொஞ்சம் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தனால கொஞ்சம் த்ரோட்டெல்லாம் ஒரே பெயினாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேற்று வீடியோலாம் போட முடியல. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்மலாக இருக்கேன். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதனால் வந்து என்னால் போட முடியல. இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சும் கூட இப்படிலாம் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பல விஷயங்களுக்கு வந்துட்டு நம்ம வெளியில் போகிற விஷயம் வந்து நம்ம எதை நினச்சி போனாலும் அது சக்ஸஸாக நமக்கு 100% ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துரும். 100%ங்கிறத விட 1000 மடங்கு வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் என்ன நினச்சி போனாலும் அது உங்களுக்கு ஃபேவராக வந்து அமைஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ இது எதுக்கெல்லாம் எந்த மாதிரி முறையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக அதை பற்றின விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம சகோதரி ஒருத்தங்க வீட்டில், இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து சகோதரி ஒருத்தங்க வீட்டில் வராகி அம்மனோட முகம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அழகாக வராகி அம்மனோட முகம் அந்த தெரியல, அப்படியே அவங்க வராக ரூபத்தை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. இது சகோதரி அவங்க வந்து நமக்கு வேண்டி ஷேர் பண்ண அந்த இமேஜ். இங்கே பாருங்கள் சிஸ்டர், எங்கள் வீட்லேயும் வந்துட்டாங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்கல்ல, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் இது வராகி அன்னையோட முகம்தான் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இன்னொரு சகோதரி, அவங்க வீட்டில் வந்துட்டு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வராகி அம்மனை ஒரு தட்டில் செஞ்சு வச்சு அவங்க சுவாமி கும்பிட்ருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்களே பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. அது இங்கே பார்க்குறீங்கள, இதுதான். இது வந்துட்டு ஒரு செம்பு தட்டில் மஞ்சளை வந்துட்டு வராகி அம்மனாக பிடிச்சி அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க. அதில் அப்படியே ஒட்டி அதுக்கு கீழே வந்துட்டு இந்த நெல்லிக்காய் மாலை வந்து போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வராகி அம்மனுக்கு மேலே வந்துட்டு மயிலிறகு வச்சு அழகாக ஒரு கிருஷ்ணர் மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. குட்டி வராகி ரொம்ப அழகாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு விஷயந்தான். பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க, கல்லுப்பு. இந்த கல்லுப்பு ஒரு கைப்பிடி நமக்கு இருந்தாலே வந்து போதுங்க, சரிங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போவுமே வச்சுருக்கிற கல்லுப்பை யூஸ் பண்ணாலே போதும், ஒரு கைப்பிடி கல்லுப்பு. இது கூடவே இன்னொரு வந்து கற்றாழை. இந்த ஆலோவேரா வந்துட்டு நீங்கள் வீட்டில் இப்போல்லாம் ஆலோவேரா நிறைய பேர்த்த வீட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த செடிங்கிறது நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுங்கிறது பல நல்ல விஷயங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஆலோவேரா செடி வந்து இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கற்றாழை மடல் எடுத்துக்கோங்க. அந்த ஒன்றுலையும் பாதி கொஞ்சமாக இருந்தாலும் கூட நமக்கு போதும். நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஜெல் வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேட்காதீங்க, ஏன்னா அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த கற்றாழை தான் நமக்கு தேவை, சரிங்களா? இதுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரே ஒரு கற்றாழை எடுத்து நீங்கள் பீஸ் பீஸாக போட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ஜெல்லெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும் தண்ணியில். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கண்டெய்னர்லையோ போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கூட நம்ம செய்ய போகிற அந்த முறைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இது எதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பணம் வரவேண்டியிருக்கு, இல்லை ஒருத்தர்கிட்ட நான் கேட்க போகிறேன், எனக்கு ஒரு சம்பள பாக்கி வரவேண்டியிருக்கு, ஒரு இன்க்ரிமெண்ட் எனக்கு வரவேண்டியிருக்கு, இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட அது எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பண்ணலாம். இப்போ மற்றபடி வந்துட்டு காரிய தடையாகும். நான் என்ன செஞ்சாலும் முடிகிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் அப்படியே கைவிட்டு போயிடும். கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நானும் பல முயற்சிகள் செய்வேன், அந்த மாதிரி உங்களுக்கு காரிய தடை இருக்குது. இன்னும் வந்துட்டு கண் திருஷ்டினால் கூட நமக்கு காரிய தடையாகும். நம்மளை கவனிக்கிறதுக்குனே நம்ம பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, நம்ம எதிர்த்த வீட்டில் இருப்பாங்க, நம்மளை சுற்றியே இருப்பாங்க. இன்றைக்கி எங்கேயோ போகிறான், ஏதோ ஒன்று ஆகப்போகுது, இவங்களுக்கு ஏதோ நல்லது நடந்துருமோன்ற ஒரு பயத்திலேயே நம்மளை கவனிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத அந்த மூன்றாவது கண்கள்லேருந்து கூட நம்ம விடுபடலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் போது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து கற்றாழை இல்லைனா கூட பக்கத்தில் யாராவது உங்கள் நெய்பர்கிட்ட யார்ட்டையாவது கற்றாழை இருந்துச்சுன்னா ஒன்று கேளுங்க, கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க கூட நீங்கள் கடையில் போய் இந்த பூச்செடி கடைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு கற்றாழையை வாங்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு நீங்கள் தண்ணியெல்லாம் விடணும் கூட அவசியம் இல்லை, இது தானே வளர்ந்துக்கும் இந்த செடி. அதனால் நீங்கள் அது பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே வைக்கிறது கூட நல்லது. இன்னும் வந்து இதை எப்படி பயன்படுத்தலான்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதே பெரிய விஷயம் சிஸ்டர், எங்களுக்கு இது
நடந்துட்டாலே போதுங்கிற மாதிரி இருக்கின்ற மாதிரி சில பேர்த்துக்கு மைண்ட் செட் இருக்கும். அப்போது நீங்கள் அந்த நல்ல விஷயத்துக்கு போகும்போது அதில் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அந்த விஷயம் உங்களுக்கு 1000% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேவராக வந்து அமையணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கவங்களா இருந்தாலும் இதை இன்ஸ்டண்ட்டாக அன்னன்னைக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இதை எப்படி செய்யணும்னா, வீட்டிலேருந்து கிளம்ப போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா பெரியவங்களை அவங்களுக்கு சுற்ற சொல்லுங்கள், இல்லைனா நீங்களே கூட உங்களுக்கு சுற்றிக்கலாம். சரியா? என்ன பண்ணுங்கள், வலது கையில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் கச்சால மடல்ங்கிறது ஒரு பெரிய கச்சால மடல், உங்கள்கிட்ட நிறைய கச்சால செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா பெருசாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது, தூக்கி வீசிடணும் வெளியே. அதனால் உங்கள்கிட்ட பெரிய கச்சால இருந்துச்சுன்னா அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நானே பக்கத்தில் செடி இருக்க அவங்க வாங்கி தான் சிஸ்டர் யூஸ் பண்றேன்னா நீங்க கட் பண்ணிக்கோங்க, சின்ன பீஸா கட் பண்ணி கூட அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வலது கையில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு நீங்களே சுற்றலாம், இல்லை அம்மா அப்பா யாராவது உங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள சுற்ற சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட வலது கையில் கல்லுப்பை எடுத்துட்டு உங்கள் தலையை வலப்பக்கம் ஒரு 3 சுற்று, இடப்பக்கம் ஒரு 3 சுற்று, இப்படி சுற்றி அந்த கையில் இருக்க உப்பை அப்படியே ஒரு தட்டில் வச்சுருங்க. இது செஞ்சாச்சு. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த கச்சாலை இருக்கு இல்லையா, அதையும் அதே போல் வலது கையில் எடுத்து வலது கையில் வச்சு நீங்கள் வலப்பக்கம் 3 சுற்று, இடப்பக்கம் 3 சுற்று, உங்கள் தலையை சுற்றி அதையும் அந்த தட்டில் வச்சுருங்க. இது ரெண்டையும் செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கையோடு போய் உங்கள் சுவாமி ரூம்லையோ அல்லது உங்கள் சுவாமி ரூம் கண்டிப்பாக கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் தான் இருக்கும், ஏன்னா வேறு எந்த திசையிலையும் சுவாமி ரூம் வைக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டு சுவாமி ரூம்லையோ, அப்படி இல்லை நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் நான்வெஜ் சாப்பிட்டேன் என்னால் சுவாமி ரூமுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டோட வடக்கு பக்கத்துலேயோ அல்லது கிழக்கு பக்கத்துலேயோ ஒரு தீபம், அகழ்வழக்கில் ஒரு சின்ன தட்டு வச்சு ஒரு சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஒன்று வச்சுருங்க. இந்த முறையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த தீபம் வைக்கணும். அது அப்படியே இருந்துட்டுருக்கட்டும், அதுவாக தானாக மலையேறிச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் எரியுது, இல்லை ஒரு 1 ஹவர் தான் அது இருக்குது, அதுக்கப்புறம் அதுவே குளிர்ந்துருச்சுனாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது பாட்டு அதை எரிஞ்சிட்டே இருக்கட்டும், நீங்களாக போய் அதை ஆஃப் பண்ண வேண்டாம். இப்படி செஞ்சுட்டு நீங்கள் வெளியே போய் பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அது 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப பவர்ஃபுல் இது. இது நான் செஞ்சு பார்த்துருக்கேன், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய சித்தர்கள் குறிப்பெல்லாம் வந்துட்டு நான் ஒன்று ஒன்று நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. எங்கள் வீட்டிலலாம் ஏதாவது முக்கியமான விஷயமா வெளியே போகிறாங்க, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா நான் செய்யணுன்னாலுமே இந்த முறைகளெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் அதை பண்ணுறேன். ஏன்னா இது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது, அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு முறையாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து நான் இந்த மெத்தட்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது எனக்கு பாசிட்டிவாக நடந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களோட கன்வீனியன்ட் தான், உங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் ரொட்டீனாக என்னால் இது யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்க, இந்த 5 பேர்த்துக்கும் தனித்தனியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி வெளியே போக வேண்டி வரும். அப்போ 5 பேர்த்துக்கும் தனித்தனியாக கற்றாழை எடுத்து தனித்தனியாக உப்பு எடுத்து தனித்தனியாக 5 தீபம் வச்சு பண்ணணுமா சிஸ்டர் அப்படிங்கிற டவுட் வரும் உங்களுக்கு. அப்படி செய்ய தேவையில்லை. வீட்டில் 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேர்த்தையும் ஒன்றா நிற்க வச்சு கூட நீங்கள் இந்த கற்றாழையும் அந்த உப்பையும் வச்சு நீங்கள் இப்படி சுற்றி எடுத்துட்டு நீங்கள் இந்த மெத்தட் வந்து பண்ணிவிட்டு தீபம் வச்சுக்கலாம், ஒரே தீபமாக வச்சுக்கலாம். அவங்க எல்லோரும் வெளியே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக தான் செய்யணும்னாலும் தனித்தனியாக வேணாலும் நீங்கள் செய்யலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி செய்யுங்க. இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பண்ணுங்கள். இல்லை வீக்லி ஒன்ஸ் நான் நினைக்கிற விஷயங்கள் எனக்கு தடையில்லாமல் நடந்தால் போதும், எனக்கு நினைக்கிற பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ராத்திரி தூங்குறக்க முன்னாடி இந்த விஷயத்த செய்யலாம். சரிங்களா? ஸோ டைமிங்ஸ்ன்றது ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி டைமில் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஏன் நீங்கள் இன்றைக்கே கூட ஏதாவது எமர்ஜென்சிக்கு போகணும் அப்படின்னு நினச்சா கூட இப்போ கூட நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்துட்டு செஞ்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக வெளியே போய் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கல்லுப்பையும் அந்த கற்றாழையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா செடியெல்லாம் வெளியே வச்சுக்கணும், அந்த செடியில் போட்டுருங்க. தாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட். ஐ திங்க் நான் சொன்ன மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.